இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம மொறுமொறுன்னு கிறிஸ்பியான மகிழம்பு முறுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் அரிசிக்கு 7 ஈடு முறுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முறுக்கு எண்ணெய் குடிக்காமல் கலர் மாறாமல் மொறுமொறுன்னு வரும். முதல்ல புழுங்கல் அரிசி 200 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி வேண்டாம், இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா ஊறின இந்த அரிசியை மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 4 சிகப்பு மிளகாயும் கலருக்காக 2 காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி இல்லாதவங்க 6 சிகப்பு மிளகாயாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக முறுக்குக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து 1 தடவை அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையாக அரைச்சிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு மையாக இருக்கணும். மாவு அரைக்கும் போதே நிறையா தண்ணி சேர்த்துற வேண்டாம், பின்னாடி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அரைச்ச இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அரைச்ச இந்த மாவு 1 கப்புனா அதே அளவு 1 கப் கடலை மாவை சேர்த்துக்கோங்க. அரைச்ச இந்த மாவை 1 கப்பாக எடுத்து கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. எல்லா மாவையும் ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிட வேண்டாம். 1 பிளேட்டில் அரைச்சி வச்ச அரிசி மாவு 1 கப்புனா அதே கப்பில் 1 கப் கடலை மாவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கழுவிய வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் எண்ணெயை நல்லா புக வர்ற அளவு சூடு பண்ணிட்டு இந்த மாவில் சேர்த்துருங்க. இது போல் சூடான எண்ணெய் சேர்க்கறதுனால முறுக்கு மொறுமொறுன்னு வரும். இதோட 1/2 ஸ்பூன் ஓமத்தை நல்லா கையில் தேய்ச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 சிட்டிகை பலகார சோடாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவோட சேர்த்துருக்கிற வெள்ளை எள், ஓமம், பலகார சோடா, சூடான எண்ணெய், இது எல்லாமே 1 கப்புக்கான அளவு தான். இது போலவே 1 கப்பாக பிரித்து இதை எல்லாத்தையும் சேர்த்து முறுக்கு பிழிஞ்சிக்கோங்க. இது போல் எல்லா பொருளையும் நல்லா கலந்துட்டு பிசைஞ்சி வச்சுக்கோங்க. இது போல் சாஃப்டாக கெட்டியாக பிசைஞ்சி வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இது போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. 1 பேனில் எண்ணெய் விட்டு நல்லா சுட வச்சுக்கோங்க. முறுக்கு பிடியில் எண்ணெய் தடவிட்டு மகிழம்பு அச்சை சேர்த்து பிசைஞ்சி வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயில் இது போல் முறுக்கை பிழிஞ்சிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. 2 நிமிஷம் கழித்து முறுக்கை திருப்பி போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் மாறி மாறி திருப்பி போட்டு சத்தம் நல்லா குறையிற வரைக்கும் முறுக்கை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே விட்டுட்டிங்கன்னா முறுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ள மாவும் வேகாது. இது போல் சத்தம் நல்லா குறைஞ்சதும் முறுக்கை எடுத்துடுங்க. இந்த மகிழம்பு முறுக்கை செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் மொறுமொறுப்பு குறையாமல் இருக்கும். இந்த மொறுமொறுப்பான மகிழம்பு முறுக்கை இந்த தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.